தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கோவை மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்று சாதனை. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் சிறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினருக்கும் கராத்தே கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் நிறுவனர் தியாகு நாகராஜ் வழங்கும் பயிற்சி மற்றும் ஊக்குவிப்பால் பல்வேறு இடங்களில் நடைபெறும் தேசிய சர்வதேச கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகின்றனர். இந்நிலையில் தாய்லாந்து நாட்டில் உள்ள பாங்காக் நகரில் கடந்த 28ஆம் தேதி சர்வதேச அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் சர்வதேச அளவில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இளம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு, குஜராத், ஆந்திரா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு சார்பாக கோவையைச் சேர்ந்த மை கராத்தே பள்ளியைச் சேர்ந்த யாஷா, தேவதர்ஷினி, கோபாலகிருஷ்ணன் ஆகிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கட்டா, குமித்தே என இரு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்களுடன் மோதி 2 மாணவிகள் மற்றும் மாணவன் ஆகிய 3 பேரும் முறையே 3 தங்கப்பதக்கங்கள் மற்றும் 3 வெண்கலப்பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். தலைமை பயிற்சியாளர் அரவிந்த் இவர்களுடன் சென்று ஊக்கம் அளித்த நிலையில் கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளை பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சிவமுருகன், விதுசங்கர் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் கூறுகையில், என் பேர் வந்து கோபாலகிருஷ்ணன். நான் வந்து கார்மல் கார்டன் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். மை கராத்தே இன்டர்நேஷனலில் வந்து 8 வருஷமாக கராத்தே கற்றுட்ருக்கேன். வேர்ல்டு அளவில் ஓப்பன் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷனில் வந்து குமட்டையில் வந்து நான் கோல்டு மெடலும் இது கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடலும் அடிச்சிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறையா கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதில் ஜெயித்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரொம்ப எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என் கூட வந்த 2 காம்படிட்டிவ்ஸும் ஜெயித்தாங்க. அது கூட வந்து நானும் ஜெயித்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காம்படிஷனில் ஜெயித்து நான் தமிழ்நாடுக்கு வந்து பெருமை சேர்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் யாஷா. நான் டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படிக்கிறேன். 10 வருஷமாக மை கராத்தே இன்டர்நேஷ்னலில் கராத்தே கற்றுட்ருக்கேன். மே 28 வந்து தாய்லாண்டில் பேங்காக்கில் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் கராத்தே சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நாங்கள் எல்லோருமே மெடல் அடித்தோம். குமத்தேயில் கோல்டு மெடல் அடித்தேன். நான் நல்லா இருந்துச்சு. நிறைய நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதே மாதிரி நாங்கள் நிறைய டோர்னமெண்ட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சிங்கப்பூர், தாய்லாந்து, லாவோலேருந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம். எங்க கூட தேவதர்ஷினியும் கோபாலும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே மெடல் அடித்தோம். நல்லா எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் 100% கொடுத்தோம். தேங்க்யூ. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, புனே, குஜராத்னு. தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூரில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு.